எல்லோருக்கும் வணக்கம். இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பாஜக அரசு, மத்திய அரசாங்கம், மோடி அவர்கள் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இது பண பலத்தை, எதிர்கட்சிகளினுடைய பண பலத்தை ஒடுக்குவதற்காக பாரதிய ஜனதா அந்த கர்நாடகாவில் அந்த தேர்தல் முடிந்தவுடன் அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி பயம் என்பது அவர்களை யோசிக்க வைத்திருக்கிறது. எதிர்கட்சிகளும் நிறைய பணம் செலவு செய்கிறார்கள், அதை தடுக்க வேண்டும். ஆனால் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு மிக சுலபமாக வங்கிகளில், இப்போ நம்ம போன சென்ற முறை பார்த்துருப்போம், அந்த டிமானிட்டைசேஷன், அந்த நோட்டுகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த பொழுது பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு, இப்போ அந்த சேகர் ரெட்டி போன்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு அந்த நோட்டுகள் கிடைச்சது. அப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுலபமாக அது கிடைக்கும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அதன் மூலமாக தன்னுடைய அந்த தேர்தல்களில் பணபலத்தை தடுக்கணும். மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை அக்டோபர் நவம்பர் மாதங்களிலேயே நடத்தி முடிப்பதற்கு ஒரு ஆயத்தமாகிற ஒரு செயலாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியுது. அதற்கு இந்த பணபலம், தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெல்லுகிற அந்த யுக்தி, பணம் கொடுக்கறத நிறுத்த மாட்டாங்க, அது இவங்க மட்டுமே கொடுக்கும், எதிர்கட்சிகள் கொடுத்து விட கூடாது என்பதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிச்சயமா சாதாரண மக்களுக்கு பணமே இல்லை, அப்புறம் அது 2000 ரூபாய் நோட்டு என்ன, எந்த நோட்டு என்ன, பெரிய அளவில் இதனால பாதிப்பு இல்லைனாலும் ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் இது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், அரசியல்ல இது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்க பேசலாம். அடுத்து மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எதிராக அதிமுகவை நாம் வலிமையான கட்சியாக உருவாக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3-4 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒன்று இந்த கள்ளச்சாராயம். நீங்க உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையானவராக இருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று மனதார அவர் விரும்பினால் வெறுமனே காவல்துறை அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்து பலன் இல்லை. அதற்கு கூட நீங்க எந்த ஒரு மாவட்டத்தில் நீங்க எஸ்பியை மாத்துறீங்க, ஒரு ரேஞ்சில் டிஎஸ்பியை மாத்துறீங்க, இன்ஸ்பெக்டரை மாத்துறீங்க, சப் இன்ஸ்பெக்டரை மாத்துறீங்க, அல்லது காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கிறீங்க. நீங்க திமுக நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களை, நகர செயலாளர்களை, வார்டு செயலாளர்களை, இந்த கள்ளச்சாராயம் விற்கிற பகுதிகளில் அப்படி ஏதேனும் புகார்கள் வந்தால் அவர்கள் வகிக்கிற கட்சி பதவி, அரசு பதவியில் இருந்து நான் உடனடியாக நீக்குவேன் என்று தைரியம் இருந்தால், உண்மையிலேயே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் விரும்பினால் அவர் அறிவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா அதன் பிறகு அந்த கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் இருக்காது. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? அதற்கு பாதுகாப்பாக அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் இருக்கிற ஆளுகிற கட்சி இன்றைய தேதிக்கு திமுக, அதனுடைய பிரமுகர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், காவல்துறைக்கு கப்பம் கட்டுகிறார்கள், அல்லது அதை இவர்கள் தொழிலுக்கு காவல்துறை ஒத்துழைக்காவிட்டால் மாறுதல் செய்து விடுவோம் என்று மிரட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் செய்த தப்பு, அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை சரி, கூடவே ஆளும் கட்சியான திமுக நிர்வாகிகள் மீது மாவட்ட செயலாளர்களிலிருந்து கிளை செயலாளர் வரை அந்தந்த பகுதிகளில் நடவடிக்கை எடுப்பேன் என்று அறிவிக்கணும். அதற்கு முன் உதாரணமாக இப்ப நடந்த அந்த விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களில் நடந்த கள்ளச்சாராயத்திற்கு பொறுப்பேற்று அந்த பகுதியில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் மீது இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல அந்த பாட்டில்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிக விலை நிர்ணயித்து விற்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டு திமுக கட்சிக்காரங்களே பொறுக்க முடியாம சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் டாஸ்மாக்ல தானே சரக்கு வாங்குறாங்க,
அப்ப இது மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வெடிச்சிருக்குது. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கங்க இருக்கிற காவல்துறைக்கு உத்தரவிட்டு மாவட்ட எஸ்பிகளுக்கு போலீஸ் கமிஷனர்ஸுக்கு அந்தந்த காவல்துறையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு ஒரு உத்தரவிட்டு யாரெல்லாம் டாஸ்மாக்ல விலை அதிகமாக கொடுத்து சரக்குகள் வாங்கி இருக்கிறார்களோ உரிய ஆதாரத்தோடு அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம், சீட்டிங் புகார் கொடுக்கலாம், லஞ்ச புகார் கொடுக்கலாம், அல்லது கிரிமினல் ஏமாற்றுதல் மோசடி புகார் கொடுக்கலாம் என்று சொன்னார்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் 5000 கடை இருக்கு. ஒரு கடைக்கு 1000 பேர் புகார் கொடுத்தால் கூட 500,000 பேர் தமிழ்நாடு முழுக்க இது வந்து புகாராக வரும். இதை திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நேர்மையான அரசாங்கத்தை மக்களுக்கு கொடுக்க நினைப்பதாக இருந்தால் இதை செய்யலாம். ஆனால் நிச்சயமாக அவர் இதை செய்ய மாட்டார். ஏன்னா தெதில் பாலாஜி எல்லாம் மொத்தமா அந்த கரூர் கேங் அவங்க அதை வசூல் செய்து ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கு இந்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து சொல்லுகிற செய்தி. ஆனால் நான் சொல்வதை போல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து தன்னை தற்காத்துக் கொள்வது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இப்ப சமீபத்துல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது அதிமுக ஆட்சி காலத்துல அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் என்ஜினியர்ஸ் வேலைக்கு எடுத்த பொழுது லஞ்சம் பெற்றுக் கொண்டு வேலைகள் போட்டு கொடுத்தார் என்கிற அந்த குற்றச்சாட்டுல அது இவங்க திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை காப்பாற்றுவதற்காக திமுக வழக்கறிஞர்களும் காவல்துறையும் ஒத்துழைத்து அந்த வழக்கை மூடினார்கள். ஆனால் அது உச்ச நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா இந்த வழக்கை பதிந்தவர் இந்த வழக்கை விசாரித்து சார்ஜ்ஷீட் போட்டு செந்தில் பாலாஜியை பழிவாங்க நடவடிக்கை எடுத்தவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அப்ப அம்மாவின் அரசு அம்மாவின் அரசு அம்மாவின் அரசுக்கு என்று பேசுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாவின் அரசாங்கத்துல அம்மா ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த அம்மாவோடு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிய ஏன்னா உட்கட்சி பிரச்சனைகள் வருகிற பொழுது அது அம்மா அதெல்லாம் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சும்மா தான். இது போல அவர் இதுல நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் அது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா அதுல செந்தில் பாலாஜியை விசாரிக்கிற பொழுது எப்படி டெல்லியில அந்த மணி சிசோடியா அந்த துணை முதலமைச்சர் இந்த மதுவிலக்கு கொள்கையில ஊழல் செய்தார் என்று சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்றும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்ப இது போல எடுக்கிற பொழுது அந்த மத்திய அரசாங்கத்துல என்ன வரும், செந்தில் பாலாஜியிலிருந்து அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னா ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களை சென்றடைந்திருக்கிறது என்கிற ஆதாரங்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது இந்த வழக்குல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரை சுற்றி இருப்பவர்களும் ஏன் அவரது குடும்பத்தார்கள் கூட இதுல பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நேர்மையான முறையில இப்பொழுதே அவர் குறைந்தபட்சம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவாவது நேர்மையாக அந்த புகார்களை எல்லாம் வாங்கி அதுல உரிய அந்த கடையில வித்தவங்க அதற்குண்டான டாஸ்மாக் பொறுப்பாளர்கள் அமைச்சர் உள்பட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதை திரு ஸ்டாலின் செய்வாரா நம்ம பார்ப்போம். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்றைய திமுக அரசாங்கம் தேர்தல் காலத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருப்பார் எல்லா இடத்துலையும், அதாவது வந்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அதற்குரிய ஆதாரங்களோடு நான் வந்து கவர்னர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறேன், நான் முதலமைச்சர் ஆனவுடன் உடனே 3 மாதத்துக்குள்ள அவங்களை எல்லாம் சிறைப்படுத்துவேன், நான் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன். இப்போ உண்மையிலேயே ஒரு கலைஞரின் மகன் தானான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவர் தான் சொன்னார் அப்படி, நம்ம ஒன்றும் அவரை கொச்சப்படுத்தல, இவர் தான் அதை சொன்னார் நான் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன். அப்ப ஏன் செய்யல, ஏன்னா
நீங்க ஒரு இடத்துல ஒருத்தர் திருடுறான், அவன் திருடனா அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு அவனை காப்பாத்துறான் பாருங்க, அது காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் அவனும் திருடன் தானே. அப்ப இவர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தங்கமணி, வேலுமணி, வைத்தியலிங்கம், நம்ம சுகாதார விஜயபாஸ்கர், இவர்கள் எல்லோருமே நிச்சயமா ஆதாரபூர்வமாக தவறளித்திருக்கிறார். இப்ப நமக்கு செந்தில் பாலாஜி மீது அந்த ஒரு நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுத்ததுலயே இவ்வளவு விஷயம் வருதுன்னா, இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இவங்க எல்லோரும் மேலும் நடவடிக்கை எடுத்தா பல விஷயங்கள் வரும். ஏன்னா ஒரு விஷயத்துல கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு அரசியல் திராவிட இயக்கங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுக துவங்கப்பட்டது. ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள்ல இன்றைக்கு ஊழல் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புறப்பட வேண்டும். அதிமுக தொண்டர்கள் அதற்கு தயாராக அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏன்னா இவர்கள் செய்கிற இந்த ஊழலுக்கு பாஜகவும் உடந்தை. நீங்க இப்ப கர்நாடகா தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை புரிந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு அந்த இரட்டை சின்னத்துல கையெழுத்திடுகிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு முக்கோண அரசியல் பாருங்க, நீங்க லைக்காங்கிற ஒரு நிறுவனத்துல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு நடந்தது, 8 கோடி ரூபாய் அந்த லைக்கா நிறுவனம் ஓபி ரவீந்திரநாத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரி, உதயநிதி தான் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு, ஓபி ரவீந்திரநாத் என்ன படத்தில் நடிச்சாரா இல்ல யாரையாவது நடிக்க வச்சாரா, அவருக்கு எதுக்கு 8 கோடி ரூபாய் லைக்கா கொடுக்குது? அப்ப இது எல்லாமே இவர்களுக்குள்ள பாஜகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள், திமுக இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள், இன்றைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களை சுற்றி இருக்கிற இந்த முக்கிய பொறுப்பாளர்கள், இவங்களுக்குள்ள லஞ்சத்திலையும் ஊழலையும் அதை பகிர்ந்து கொள்வதில், அவர்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்வதில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, பின்னி பிணைந்து இருக்கிறாங்க. அதனால இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் வராது. ஏதாவது இந்த செந்தில் பாலாஜி மீது ஒண்ணு மாதிரி 1-2 வழக்குகள் வந்து தப்பி தவறி வருவதா இருந்தால் வரலாம். அது இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை காவு கொடுக்கலாம் என்று நினைத்தால் அது நடப்பது. அதனால லஞ்சம், ஊழல், சாதி, மதம், இதற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய எதிர்பார்த்த அந்த அதிமுகவை அவர் வழியில் வந்தவர்கள் ஒருங்கிணைந்து இதை பயணிக்க வேண்டும், இந்த திராவிட இயக்கங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெல்லுகிற கட்சியாக மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்தில் 2026லயோ அதற்கு முன்போ தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்கிற கட்சியாக நாம் இதை உருவாக்க வேண்டும். அதற்கு உண்டான பயணத்தை பலத்தை இந்த இயக்கத்துக்கு நம்ம சேர்த்துவோம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற கை பொம்மைய அதிமுகவுல பொதுச் செயலரா உட்கார வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 2-3 பேர்த்தை உருவாக்கி கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி கிட்ட காலில் உழுகிறதுல எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாருக்கும் போட்டி, எல்லாருமே பிஜேபி காலில தான் விழுகிறாங்க. ஸ்டாலினோட மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஆனா பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இது இப்படியே கொண்டு போய் தேர்தல் நேரத்துல ஒருத்தரை காமிச்சு ஒருத்தர்கிட்ட பேரம் பேசி, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசியிருப்பாரு, அதாவது பெரும்பான்மையான இடங்கள்ல பாஜக தான் நிக்கும், அவங்க அவங்க குறிக்கோள் 20-25 சீட்ல பாஜக நிக்கணும், ஒரு 10-15 சீட்டுக்குள்ள அதிமுகவை ஒரு கட்டுப்படுத்தணும், இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதனால நம்ம இதையெல்லாம் அந்த தேர்தல் காலங்களுக்கு முன்னால அதிமுகங்கிற கட்சிய நமக்கு வந்து, இப்ப நீங்களோ நானோ அதிமுக இருக்கிற விசுவாசிகளோ யாரோ எடப்பாடி பழனிசாமி பார்த்து அதிமுகக்குள்ள வரல, ஓபிஎஸ் பார்த்து வரல, சசிகலாவை பார்த்து வரல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து வந்தோம், அம்மாவை பார்த்து வந்தோம். அதனால அவங்க நமக்கு சொன்னது தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், நம்ம கட்சியில இருக்கிற எல்லா தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு நம்ம
அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்குவோம், அந்த தலைமையில செயல்படுவோம். இது பிஜேபி நியமிக்கிற தலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி ஏற்பாடு பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 மாசம் 3 மாசம் 4 மாசம் போச்சுன்னா அவங்களே கோர்ட்ல சொல்லி அது செல்லாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கு இன்னொரு லெட்டர் கொடுத்துருப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சித்து விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு கட்சிய அந்த தொண்டர்கள் பலத்தை நம்ம பலப்படுவோம். ஓபிஎஸ் வந்து அவங்க சாதி ரீதியா அவங்க சமுதாயத்தை ஒன்னா கட்டமைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறாரு. சார், ரெண்டு பேரும் ரெண்டு சாதிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரையும் ஓரமா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி புதிய தமிழகம் அந்த மாதிரி நீங்க தனியா உங்க சாதி கட்சி வச்சுக்கங்கன்ட்டு நம்ம அதிமுகல எம்ஜிஆர் வழியில தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டியதுதான். ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் சேர்ந்து புதிய ஃபார்வர்டு பிளாக்னு ஆரம்பிக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி புதிய கொங்கு அப்படின்னு ஆரம்பிக்கிட்டோம். இது ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு நம்ம எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கத்தை பலப்படுத்துவோம். அது டாஸ்மாக்ல 2000 ரூபாய் வாங்க கூடாதுன்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்துருச்சு. உடனே இல்ல இல்ல வாங்கலாம் வாங்கலாம்னு எதுக்குன்னா இவர்கிட்ட இருக்க 2000 ரூபாய் நோட்டுல எல்லாம் டாஸ்மாக் கடையில வரவு வந்த மாதிரி கணக்குல காமிச்சு அங்க 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்த பணத்தை எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் அங்க நோட்டை மாத்தி விட்டுருவாரு. அதனாலதான் அலறி அடிச்சுட்டு இல்ல இல்ல 2000 ரூபாய் நோட் டாஸ்மாக்ல வாங்கலாம் அப்படிங்கிற. கொரோனா காலத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி இவர் தான் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரு. டாஸ்மாக் வேணும் கடை திறக்கணும் அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரு. ஒண்ணு ரெண்டாவது, அதாவது அரசாங்கத்துல இவர் செஞ்சதுல இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தை கம்பேர் பண்ற போது ஒப்பிட்டு பாருங்க நல்லா தான் இருந்தது. ஆனா கட்சியில நம்ம எப்படி பார்ப்போம்னா மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர்ற அளவுக்கு வலிமையான பொதுச் செயலாளரா அவர் இருக்காரா இல்ல. அவர் சார்ஜ் எடுக்கிற போது அம்மா இருந்த காலத்துல எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதுல 130க்கு மேல எம்எல்ஏக்கள் ஆதரவ கட்சியா அதிமுக அரசாங்க கையில இவர் முதலமைச்சரா எடுக்கிறாரு. இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சியை கைப்பற்றுறாரு. அந்த நிலைக்கு வர்றாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் கட்சி பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்குல வாக்கு வங்கியில உள்ளுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள்ல கட்சி பலவீனமாயிடும். நம்ம யார் ஒரு கட்சி அரசியல் ரீதியான தலைவர் யாருன்னு சொல்லுவோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு திரும்ப ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இவர் ஆட்சியில இருக்கிற போது வந்துட்டு கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியா வச்சிருக்காரு. அடுத்த முறை அதுவும் நம்ம பிடிக்க முடியுமான்னு தெரியல. பாஜக அதுக்கு போட்டி போடுற நிலையில இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி சொல்றோம். அவர்கிட்ட இருக்கிற தப்பே என்னன்னா நீ வேண்டாம் போ நீ வேண்டாம் போன்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. கட்சிங்கிறது அப்படி இல்லை. தனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் வேண்டியவன் வேண்டாதவன் தனக்கு எதிரியா இருக்கிறவங்க கூட. அம்மா என்ன பண்ணாங்க, ஆரம்பிப்பேன் காளிமுத்து பொன்னையன் பிகேஷ் பாண்டியன் எல்லாரையும் அரவணைச்சு அதிமுக தலைவராக இருந்து கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க. இந்த அனுசரிப்பு இவர்கிட்ட இல்ல. நிச்சயமா எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.